ஒரு கணவன் தனது மனைவியின் பின்துவாரத்தில் உடலுறவு கொள்வது இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு செயலாகும். அவ்வாறே ஒரு ஆண் மற்றொரு ஆணுடைய பின்துவாரத்தில் உடலுறவு கொள்வது கடுமையாக இஸ்லாத்திலே எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம் என்பது மாத்திரமல்ல, ஈருலகிலும் அதில் ஈடுபடக்கூடியவர்கள் கடுமையான தண்டனைக்குரியவர்கள். மேலும் பெண்ணும் தன்னின சேர்க்கையில் ஈடுபடுவது மிகவும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அவர்கள் ஈருலகிலும் இறைவனுடைய தண்டனையை பெற வேண்டி வரும். எனவே ஒரு ஆண் ஹலாலான முறையிலே சட்டபூர்வமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து உடலுறவு கொள்வதே இறைவனால் விரும்பப்பட்ட வரவேற்கப்பட்ட ஈருலக பாக்கியங்களை வரவழைக்கத்தக்க செயலாகும்.